வணக்கம். இன்னைக்கு பிரபஞ்ச சக்தினா என்ன, பிரபஞ்ச சக்தி மூலம் நம்ம எதெல்லாம் அடையலாம், பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுறது, இதை பத்தி தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரபஞ்சம் அப்படின்னா உலகம், இந்த உலகம் முழுவதும் கடவுளோட சக்தி நிறைந்திருக்கிறது. பிரபஞ்ச சக்தி தான் பஞ்சபூத சக்தின்னு சொல்றோம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று 5 சக்திகள் அடைக்கப்பட்டுள்ளது. மனிதர்களும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி தான். இதை தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபஞ்ச சக்திகள் அனைத்தும் அனைவரிடமும் இருக்கிறது. அந்த சக்தியை நம்ம உணர வேண்டும். நம்ம நினைவுகள் மற்றும் எண்ணங்கள் நம்ம கிட்ட இருந்து வெளியே போகும், அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட கலந்துடும். நம்ம எதை நினைச்சோமோ அதை நம்ம கிட்ட ஈர்த்து நம்ம கிட்ட கொண்டு வரும். இதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. ஓகே, இப்போ இந்த பிரபஞ்ச சக்தி மூலமா நம்மளால எதெல்லாம் அடைய முடியும்னு பார்ப்போம். உங்களுக்கு தேவையான பண வசதியை அடைஞ்சிக்கலாம், தினசரி அதிர்ஷ்டத்தை வரவைத்துக் கொள்ளலாம், உங்கள் உடல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம், தொலைதூரத்தில் உள்ளவங்கிட்ட தொடர்பு கொண்டு பேசலாம், பிறர் மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிந்து கொள்ளலாம், மற்றவங்களை உங்களுக்கு சாதகமாக செயல்பட வைக்க முடியும், மற்றவர்கள் உங்களுக்கு செய்யும் மந்திர தந்திரத்தில இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், வாழ்வில் பதவி, புகழ், செல்வம், தொழில வெற்றி என்று பல வசதிகளை அடைந்து வெற்றி பெறலாம். பிரபஞ்சம் கூட பேசுறதுக்கு சில வழிமுறை இருக்கு. அதுல ஒரு வழிமுறை தான் சுயமாக பேசுதல். நமக்கு நாமே பேசுறது பிரபஞ்சம் கூட பேசுறதும் ஒண்ணுதான். எல்லாருக்குமே தேவை இருக்கு. விரும்பியது எதுவோ அது பிரபஞ்சம் அப்படின்ற மாய அடிமைக்கு சரியாக சொல்லிவிட்டால் போதும், அது சிறப்பாக செயல்படுத்தும். மற்றவங்க கிட்ட பேசும்போது எப்படி கவனமா இருப்பீங்களோ அப்படிதான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும்போதும் கவனமா இருக்க வேண்டும். சுய பேச்சு மூலம் விரும்பியதை அடைய முடியும். நமக்கு நாமே பேசும்போது நம்மளோட எண்ணமும் விரும்பியதை நினைக்கும். ஸோ தினமும் பேசுங்க. உங்க எண்ணம் நீங்க நினைத்ததிலே இருக்கும். பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலம் நம்ம நினைத்ததை நம்ம கிட்ட கொண்டு வரும். நமக்கு நாமே பேசும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு. அழுத்தமான நம்பிக்கை இருக்க வேண்டும், சந்தேகம் இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு ஒரு கார் வேணும்னு ஆசை, இதை நான் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும்போது நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். நம்ம குறிக்கோள் தெளிவாக இருக்க வேண்டும். இப்போ நான் சொன்ன சுய பயிற்சி பயிற்சியை தினமும் காலையில் 3-6 மணிக்குள்ள இந்த பயிற்சியை செய்யுங்க. இதை ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்களுக்கு பிரபஞ்சத்தோட ஆற்றல் முழுமையாக கிடைக்கும். அதை நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம்.